ஹலோ கனிங் சேனல் பீப்புள். கிட்டத்தட்ட சோசியல் மீடியா ஃபுல்லாகவே நம்மளோட நெப்போலியன் சாரோட மகனான தனுஷோட கல்யாணத்தை பற்றி தான் பேச்சுகள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சிறப்புரை வந்து ரொம்பவே எல்லாருமே நெகிழ்ச்சி அடைஞ்ச அளவுக்கு வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஆஃப்டர் த மேரேஜ் என்ன ஆனாங்க, அவங்க திரும்ப வந்து யூஎஸ்கே போயிட்டாங்களா இல்லை இன்னும் டோக்கியோவில் தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. ஸோ என்ன நிலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய லெவலில் நம்ம தனுஷாலையும் ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, எங்கேயாவது வந்து வெக்கேஷன் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தாலும் வந்து வெக்கேஷனும் அனுப்ப முடியாது ஒரு உடல்நல கோளாறு காரணமாக. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் நம்மளுடைய தனுஷும் சரி ரெண்டு பேருமே ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தனியாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து அமைச்சிடலாம். இது வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருக்கு வாட்டர் ஏரியா அப்படின்னா அவருக்கு வந்து மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து அவருக்கு உடல் ரீதியான எந்த ஒரு இஷ்யூமே வந்து இருக்காது, ஃப்ளைட்லேயோ இல்லைனா வந்து அவருக்கு வந்து நார்மல் கார் ட்ராவலும் வந்து ஒத்துக்காது அப்படின்றதுனால முழுக்க முழுக்க கப்பல்லையே வந்து ட்ராவல் அப்படின்னா ரொம்பவே வந்து அவருக்கு ஓகேவாக இருக்கும். அதனால் வந்து இவங்க இருக்கிற இடத்த விட கொஞ்சம் தள்ளி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய க்ரூஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி, ஸோ அந்த க்ரூஸில் வந்து நம்மளுடைய அக்ஷயாவும் சரி தனுஷும் சரி ப்ரைவேட்டாக அவங்களுக்குன்னு வந்து தனியாக வந்து அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இப்போ வந்து அவங்க அவங்களோட லைஃப்பை வந்து அங்கே வந்து தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடியே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து அவர் வந்து தனுஷோட உடல்நிலையை வந்து தான் கருத்தில் கொண்டு அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால, ஸோ அதுக்கான ஏற்பாடுகளை வந்து மேற்கொண்டு தான் வந்து எல்லா விஷயமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே அவங்களுக்குன்னு வந்து ப்ரைவேட்டாக யாருமே வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரியும் ஒரு ப்ரைவேட்டான ஒரு ப்ளேஸாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் மட்டும் வந்து அங்கே வந்து கூட இருக்கிற மாதிரியுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் த மேரேஜ் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது தனுஷ் வந்து எப்படி வந்து இருக்க போறாரு, எங்க இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ஆஃப்டர் த மேரேஜ் அவர் வந்து ஒரு தனி கப்பலில் அவங்க கூட அக்ஷயா அவங்களோட மனைவியோட வந்து அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது இப்போ தெரிய வந்திருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் ஆக்டர் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து திடீர்னு வந்து எங்கள் வீட்டில் இருந்த நிறைய செவர நகைகளை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருட்டுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேற்கொண்டு இருந்தார். அடுத்த நாளே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸை பயன்படுத்திட்டு இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் வாபஸ் வாங்கினீங்கன்னு கேட்கும்போது, அது எங்கள் அலுவலகத்தில் இருக்க ஒரு நபரே வந்து அதை திருட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. அதை ஒத்துக்கிட்டு அந்த நகைகளும் திரும்பவும் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் வந்து அது பிரச்சனை பண்ண வேணாம் சொல்லி நான் வந்து அதை விட்டுட்டேன். அந்த நபர் பேரையும் நான் குறிப்பிட வரல, அந்த நபர் இன்னும் என் கூட தான் இருக்காரு. பட் இருந்தாலும் கூட அவர் வந்து தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுறவே வந்து அதனால் வந்து அதை பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம்னு சொல்லி நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திபன் சிம்பிள் வேர்ட்ஸை சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ், பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.